கைஸ் நான் தான் பாவனா. நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஸ்மார்ட் குக்கி. இன்னைக்கு நம்ம போர்ஷன் கண்ட்ரோல் பத்தி பார்க்க போறோம். நிறைய எக்ஸ்பர்ட் சொல்றது என்னன்னா, போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா உங்களோட வெயிட்ட மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். டின்னருக்கு ஒரு பீஸ் ஆஃப் மீட் சாப்பிடுங்கன்னு நிறைய பேர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, இல்லனா ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நட்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பீஸ் ஆஃப் மீட் எந்த சைஸ்ல இருக்கும்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அது மட்டும் இல்லாம ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நட்ஸ்னா அதுல என்னென்ன நட்ஸ் இருக்கும்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நட்ஸ் சொல்லும் போது என்னால இவ்வளவு நட்ஸ் எடுக்க முடியும், நான் இப்போ இவ்வளவு நட்ஸையும் சாப்பிட்டாகணுமா? நீங்க எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க, உங்க டவுட்ஸ் கிளியர் பண்ணதான் நான் வந்திருக்கேன். சரி, என் ஃபேவரட்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? ரைஸ். நான் தினமும் ரைஸ் சாப்பிட்டே ஆகணும்னு நினைப்பேன். நியூட்ரிஷனிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, லஞ்சுக்கு ஒரு கப் ரைஸ் சாப்பிட்டே ஆகணும்னு. இத பாருங்க, இது ஒரு கப். தினமும் மீல்க்கு நான் இந்த ஒரு கப்ல ரைஸ் சாப்பிடலாமா? இல்ல இல்ல, இவ்வளவு சாப்பிட முடியாது. சோ நான் எவ்வளவு ரைஸ் சாப்பிடணும்? இந்தாங்க உங்களுக்கு ஒரு விஷுவல் க்ளூ. இந்த பவுலோட சைஸ பாத்தீங்களா? நீங்க மீல்க்கு இவ்வளவு ரைஸ் சாப்பிட்டீங்கன்னா ஒன்னும் ஆகாது. பாஸ்தாவையும் இதே குவாண்டிட்டியில தான் சாப்பிடணும். சரி, இப்போ மீட்டை பத்தி பேசுவோம். நீங்க மீல்க்கு எவ்வளவு மீட் சாப்பிடணும்னு தெரியுமா? சரி, இந்த பேக் ஆஃப் கார்ட்ஸ பாருங்க. உங்க மீல்க்கு இந்த சைஸ்ல இருக்கிற மீட்டை தான் நீங்க சாப்பிடணும். அதுவும் நல்ல ஹெல்த்தியா ஹை ப்ரோட்டீன் இருக்கிறதா இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது பசிக்குது இல்ல ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணுதா? இப்போ ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நட்ஸ் சாப்பிடுவோம். ஹேண்ட்ஃபுல்லா எடுத்தா எவ்வளவு வரும்? ஹேண்ட்ஃபுல்னு சும்மா தான் சொல்வாங்க, ஆனா நீங்க 22 பீசஸ்க்கு மேல எடுத்தா அது ரொம்ப ரொம்ப தப்பு. 22 பீசஸ் இவ்வளவுதான் இருக்கும். இங்க ரெண்டு பிளேட்ஸ் இருக்கு. உங்களோட பிளேட் எந்த சைஸ்ல இருக்கணும்? நீங்க அதிகமா சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உங்களோட பிளேட் இந்த மாதிரி சின்ன சைஸ்ல இருக்கிறது நல்லது. இந்த 8-inch பிளேட் தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நிறைய சாப்பிட்ட மாதிரி ஒரு இல்லூஷன் ஏற்படும், அப்பதான் நீங்க கம்மியா சாப்பிடுவீங்க. அடுத்ததா, நீங்க நம்கீன் சாப்பிடும் போது உங்க பக்கத்துல ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா தாகத்தை நாம பசின்னு நினைப்போம். போர் அடிக்குதுங்கிற காரணத்துக்காக யாரும் சாப்பிடாதீங்க. போன் பண்ணி உங்க ஃப்ரெண்டு கூட கடலையை போடுங்க. ஒரு நாளைக்கு நீங்க 6 சாப்பிடணுங்கிற விஷயத்தை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. அப்பதான் நீங்க அடிக்கடி சாப்பிடுவீங்க, அதிகமா சாப்பிட மாட்டீங்க. அதே மாதிரி சாப்பிடற ஃபுட்டை நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுங்க. ஸ்மார்ட் குக்கியோட அடுத்த எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். பை பை.